வணக்கம். உங்கள் அனைவர் சார்பிலும் முத்துலட்சுமியை வரவேற்கிறேன். வணக்கம் பா. வணக்கம் உஷா, அனைவருக்கும் வணக்கம். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல பிரச்சனைக்கு காரணம் எது, தாட்டா திங்கிங்கா அப்படின்னு. ஓகே, இத பத்தி ஏற்கனவே பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து திங்க் பண்ணிட்டு வர மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ யாராவது அவங்களோட ஐடியாஸ் அவங்க வியூஸ் ஷேர் பண்ணணும்னா அதை நீங்க என்கரேஜ் பண்ணலாம். ஓகே, கிருஷ்ணா வந்திருக்காரு. கிருஷ்ணா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் மேடம், நான் கிருஷ்ணா பேசுறேன், செஞ்சிபுரத்துல இருந்து. மேடம், இன்னைக்கு டாபிக் நீங்க சொன்ன மாதிரி தாட்டா திங்கிங்கா அப்படின்றது டாபிக் கொடுத்துருக்காங்க, பிரச்சனைக்கு காரணம் என்னன்ட்டு. இதோட என்னோட பதில் வந்து, பிரச்சனைக்கு காரணம் வந்து திங்கிங், அது ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இதுல ரெண்டு இருக்கு. தாட் வந்து எப்படி வேணா வரும், பிளஸ்ஸாகவும் வரும் மைனஸாகவும் வரும், அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நல்லதும் வரும் கெட்டதும் வரும், எல்லாமே வரும். அதுதான் தாட்டு. திங்கிங் வந்து நம்மளா எடுத்து செய்யறது, நம்ம கையில் இருக்கிறது. அதனால நம்ம எது வேணுமோ அதை எடுத்துட்டு மீதியை வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணுறது தான், இக்னோர்னா அப்படியே விட்டுறது தான் நல்லது. இதில் இந்த கான்செப்டில் வந்து நம்ம திங்கிங் திங்கிங்றோம், ஆனா அதே இதுல இன்னொரு பார்வையில பாக்குறப்ப அந்த தாட் எப்படி வேணா வரும்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சமயம் நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம தியானம் ஆன்மீகத்துல இருந்தனால எனக்கு இந்த தாட் வரக்கூடாது, அந்த தாட் வரக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்றோம் நம்மள அறியாமலே. அந்த இந்த ஆன்மீக இதுல இருந்தனால, அதனால இந்த கான்செப்டும் ரொம்ப உதவியா இருக்கு மேடம். அத தாட் எப்படி வேணா வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து திங்கிங்க வந்து ப்ராசஸ் ஆகணும்னா, திங்கிங் ப்ராசஸ் ஆகணும்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். யூஸ்ஃபுல்லான புறத்துக்கு மட்டும் நம்ம திங்கிங் எடுத்துக்கணும், அகத்துக்கு திங்கிங் வேணாம் அப்படின்றதான் என்னோட பதில் மேடம். ஓகே, நன்றி சார். ஓகே, பாஸ்கர் யாரோ கை தட்டி. பாஸ்கர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். பிரச்சனைக்கு காரணம் வந்து இந்த திங்கிங் தான் மேடம், அதுதான் பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. தாட் வந்து நம்ம ஒரு இயந்திரகதியான ஒரு இயக்கமும், நமக்கு உள்ள இருந்து தானா தோன்றினே இருக்குது. அதை விருப்பு வெறுப்பு மூலம் நம்ம அதை பார்க்கும் போதுதான் அது திங்கிங்கா மாறுது. அந்த திங்கிங்காக மாறும்போது நம்ம அதனால உடலும் பாதிக்குது, மனதும் பாதிக்குது. இந்த உடல் எப்படின்னாக்கா, அந்த நம்ம திங்கிங்காக ப்ராசஸ் பண்ணும்போது தான் அது உடல் ரீதியாக ரசாயன மாற்றங்கள் ஏற்படுத்தி நமக்கு நிறைய உபத்திரவங்கள்லாம் ஏற்படுத்தும். உடல் ரீதியாக உபத்திரவங்கள்லாம் மன ரீதியான்றது வந்து அந்த பிரச்சனையை நம்ம திங்க் பண்ணினே இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை மேலும் மேலும் நம்ம வலு கூட்டி அந்த பிரச்சனை இன்னும் சிக்கலாக்க தான் நம்ம மாற்றிடுவோம். அதனால திங்கிங் தான் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துறது. தாட் வந்து ஒன்று அது இயல்பாக வந்து வேற யாராவது உங்க கருத்துக்களை ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்திரா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம். க்வெஸ்சன் என்னன்னு நான் சொல்றீங்களா? க்வெஸ்சன், பிரச்சனைக்கு காரணம் எது, தாட்டா திங்கிங்கா? ஓகே ஓகே, பிரச்சனைக்கு காரணம் வந்து திங்கிங் தான். தாட் வந்து தானா வருது, அது தானா வருது தெரியும் போது நமக்கு திங்கிங்ல போகமாட்டோம். தெரியலன்னா திங்கிங்ல போயிட்டு ரொம்ப யோசி பிரச்சனை நமக்கே நம்ம வந்து ஏற்படுத்தி வரும். திங்கிங் தான் அது சரியான இருந்தா
நம்ம வெளியில திங்கிங் பண்ணா ஓகே, உள்ளே வந்து திங்க் பண்ணும்போது நம்ம அகத்துல திங்க் பண்ணும்போது நமக்கு தான் அது திருப்பி அது ப்ராப்ளம் ஆகும். திங்கிங் தான் நினைக்கிறேன். ஓகேமா, கரெக்டாமா? வேற யாராவது உங்க கருத்தை பதிவு செய்ய விரும்புறீங்களா? ஷேர் பண்ணிக்கோங்க. சிவராஜ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். வந்து பிரச்சனைக்கு வந்து தாட்ஸா திங்கிங்காங்கும் போது திங்கிங் தான்ங்கிறது பிரச்சனைக்கு வந்து காரணமா இருக்கு. மனசுலேருந்து நம்மளுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள் இதெல்லாமே வந்து தானா வந்து தானா போகக்கூடிய நிலையில தான் இருக்குது. நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்மளுக்கு நம்மளுடைய மனதினுடைய இயல்புக்கு ஏற்ப அது வந்துகிட்டே இருக்கும், தானா மறைஞ்சிரும். அது வந்து எப்பயுமே ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேஜில் தான் இருக்கும், அது ஸ்டேட்ல தான் இருக்கும் அது. ஆனால் நாம் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு உணர்ச்சியோ இல்லை எண்ணங்களோ வந்ததுன்னா நாம் வந்து என்ன செஞ்சிடறோம், நம்ம திங்கிங் வந்து அதை மறுபடியும் அதே தாட்டோ இல்லை உணர்ச்சியோ நம்ம வந்து திங்க் பண்ணும்போது மறுபடியும் மனசு வந்து அதே உணர்ச்சிகளை திருப்பி திருப்பி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேஜில் இருந்த ஒரு தாட்ஸோ இல்லை உணர்ச்சியோ என்ன ஆயிடுது, அங்கே வந்து ஒரு சுழற்சி முறையில் வந்து ஸ்டேட்டில் மாறிடுது. இப்போ மனசுலேயே சுத்த ஆரம்பிச்சிருது. இதுக்கு முன்னால் வந்து ஃப்ளோயிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா மனசு ரொம்ப லைட்டாக இருக்கும், அது சுத்த ஆரம்பித்ததும் மனசு வந்து ஹெவி ஆகிடும். அப்படிங்கும்போது அதனால் வந்து நம்மளுடைய உடல்லையும் வந்து ரசாயன மாற்றங்கள் ஏற்படுறதுனால உடல்லையும் பிரச்சனை வரும், மனதளவிலையும் நம்ம வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது, ஒரு மனவேதனை இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நம்மளுடைய திங்கிங் பார்ட். நாம் வந்து திங்க் பண்ணாமல் தேவை இருந்தால் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அதை விட்டுடணும். ஏன்னா அதனுடைய மனதினுடைய இயக்கமே வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாதுங்கிறதுனால அது தானாக போயிட்டே இருக்கும். அதனால திங்கிங் பண்ணுறது காரணம். தேங்க்யூ மேடம். ஓகே சார், தேங்க்யூ. ஆதிலட்சுமி, நீங்க பேசலாமா? அதாவது திங்கிங்ல எது வேறுபடுத்தி பார்க்காம திங்க் பண்றதுதான் பிரச்சனை. நம்ம வந்து தாட்ஸ் வருது, எதை திங்க் பண்ணணும் எதை திங்க் பண்ண கூடாதுன்ற அந்த புரிதல் இல்லாம போகும் பொழுதுதான் பிரச்சனை வந்துடுது. அவ்வளவுதான் மேடம். Thank you, ma'am. நீங்க பேசுறீங்களாப்பா? இல்ல இல்ல, அவங்க கிட்ட கேக்கலாம் நினைச்ச பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், வேற யாரா பேசுறேன். மல்லிகா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆ, இப்ப பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப வந்து தாட் திங்கிங் ரெண்டுத்துல தாட் வந்து தாட்ஸ் எல்லாம் வர்றது, அப்படியே நம்ம ஃப்ளோவா விட்டுறோம், அது தானே போயிடுது. நம்மளுக்கு புற வாழ்க்கைக்கு, நம்ம பொருளியல் வாழ்க்கைக்கு தேவையான தாட்டை மட்டும் நம்ம எடுத்து அதை திங்க் பண்றோம். திங்க் பண்ணும்போது நம்மளுடைய அறிவை வந்து கரெக்டா பயன்படுத்தி எப்படி செயல் செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்றத, எப்படி எப்படி செயல் செஞ்சா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல இல்ல அது சக்சஸ்ஃபுல் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் அதையும் நம்ம வந்து சரின்னு எடுத்துக்கணும். அத அப்படி இல்ல திங்க் பண்ணும் போது ஏதாவது ஃபெயிலியூர் ஆயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு பிரச்சனையா வர்றது மேடம். அதனால திங்கிங்னால சக்சஸா முடிஞ்சா பரவாயில்ல, ஆனா ஃபெயிலியூரா முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்லன்னு நம்ம எடுத்துக்கணும். அத எடுத்துக்காத போது அது பிரச்சனையா வரும். தேங்க்யூ. தேங்க்யூம்மா.
ஐயா சொன்ன அதே வேர்ட்ஸ்ல தான் சொல்லி இருக்காங்க. சோ டிஃபரெண்டா சொன்னாங்கன்னா சரி ஒரு க்வெஸ்சன் மாதிரி பண்ணி கேட்கலாம் நினைச்சேன். கிருஷ்ணா வந்திருக்காரு, அவர் அன்மியூட் பண்ணட்டுமா? பண்ணுங்க பண்ணுங்க. கிருஷ்ணா நீங்க பேசுங்க. வணக்கம் மேடம். மேடம் இப்ப நான் கேள்வி செஷன் பண்ணிட்டேன், அவங்க கருத்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி சரி, இந்த கேள்வியில என்னன்னா இப்ப நம்ம தாட் அண்ட் திங்கிங் இருக்குல்ல அது சம்பந்தமா தான் கேள்வி. இப்ப நம்ம வந்து பெரும்பாலும் வந்து ஒரு தோல்வியோ துயர சம்பவமோ நடக்கிறப்ப திங்கிங் வந்து அது நம்மள டிஸ்டர்ப் பண்றதுனால நம்ம தெரிஞ்சிடறோம், தெரியுது. அதனால நம்ம வந்து திங்கிங் எடுக்க வேணாம்னு ஒரு இது இருக்கு, ஒரு நம்மளுக்கு புரியுது. அதே சமயத்துல நம்மளுக்கு வெற்றி வர்றப்பையும் ஒரு சமயம் நம்ம திங்கிங்ல இருக்கோம், சில சமயம் பார்த்தோம்னா தூங்க மாட்டோம். இந்த ரொம்ப அந்த இன்ப ஃபீலிங் இருக்குல்ல, நல்ல வெற்றி நல்ல சக்சஸ்ஃபுல்லானது வர்றப்ப நம்ம தூங்காம கூட அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம், திங்கிங்லேயே தான் இருப்போம். ஆனால் அது சுகமான திங்கிங் தான், அந்த திங்கிங்ல இருப்போம். இப்ப அந்த மாதிரி திங்கிங்கையும் நம்ம விடுறதுதான் நல்லதா, இல்ல அது சுகமான திங்கிங் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்குது நல்லதா? இது ரொம்ப கட்டாயமா கேக்கலா, அந்த ஒரு ஃப்ளோல எப்படி நேச்சுரலா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேக்குறேன். ஓகே, இப்ப வந்து ஒரு துயரமான சம்பவம் தான் அதை திங்க் பண்ணும்போது இன்னும் துயரம் ஜாஸ்தி ஆகுது. இதே இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஈவெண்ட் நடந்தா அதை பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு இன்பமா இருக்கு அப்படிதானே? ஆமா இன்பம் இருக்கு. அது கொஞ்சம் நல்ல சக்சஸ் ஆனது, ரொம்ப நாளா நம்ம போராடி ஒரு வெற்றி பெற்றிருக்கோம், நல்ல பெரிய வெற்றின்றப்ப அதோடைய இன்பமும் நிலைக்கதான் செய்யுது. அதாவது டியூரேஷன் ஜாஸ்தி இருக்குது. அது வந்து அதாவது திங்கிங் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளா தாட் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த திங்கிங்க வந்து நம்மளே சுகமா இருக்கு சுகமா இருக்குன்ட்டு ரீதிங்க் பண்ணி ரெனுவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது வந்து பண்ணலாமா இல்லாட்டி பரவாயில்ல நல்லதுதான் அப்படின்ட்டு அப்படியே விட்டுறது தான் நல்லதுதான். அது வந்து பிரச்சனைக்குரிய அம்சமா இருக்கான்னு பாக்க வேண்டியதுதான். அதை நினைச்சு பாக்குறதுனால சந்தோஷமா இருக்குன்னா நீங்க அதை போய் இது பண்ண போறது இல்ல. பட் பொதுவாவே என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஒரு ப்ரோக்ராமே நடக்குது, அது சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா அதை பத்தி நான் தாட் வரலாம், அது சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா இந்த பாதையில இருக்க 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 பழச நினைச்சு பாக்குற தன்மையே ஆல்மோஸ்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். மனச வந்து நம்ம பொதுவா புறக்கணிச்சுட்டே தானே இருப்போம் நிறைய. சோ அதனாலதான் நிறைய பேர் வந்து மெமரி லாஸ் ஆற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அத பத்தி பின்னாடி யோசிச்சு பாக்குறது அந்த மாதிரி விஷயம் கூட போக மாட்டோம். அதனால எதையுமே ஓன் பண்ணிக்காத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதுவும் நேச்சுரலாவே உங்களுக்கு போயிடும். அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு சரி தேவையான கேள்வியான்னு தெரியல, அது உங்களுக்கு தான் தெரியும். இந்த ப்ராசஸ் சொல்லக்கூடாது, இந்த புரிதல்ல இருக்க இருக்க மனச வந்து நீங்க புறக்கணிக்க எல்லாமே திருப்பி பழச காமிக்குதுன்னா உடனே வந்து ஐயோ மனசு அப்ப எனக்கு ரொம்ப நேரம் காமிக்குதே அப்படியும் மனசு என்ன காமிச்சாலும் ஓகேதான். பட் அந்த மனசை புறக்கணிக்க அது நம்ம மனசுக்கு உயிர் கொடுக்கறதே அதை ஃபோக்கஸ் பண்றதுனாலதான். சோ நம்ம மனசை இக்னோர் பண்ண அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் என்னவா இருந்தாலுமே. சோ அத அப்படியே புரியுது. புரியுது 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 மேடம் புரியுது. ஏன்னா அந்த உணர்வு இப்ப வர வர நம்ம எனக்கும் வருது, அந்த ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இல்லாம ஒரு அந்த ஃப்ரீனஸ் வருது. அதனால நீங்க சொல்றது வந்து இப்போ எப்படினா இதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா, எல்லாருமே நான் செய்தேன் அப்படிங்கிற அகங்காரத்தை விடணும்னு ஒரு கோல் செட் பண்ணாங்கன்னா அந்த கோலே வந்து நான் விடுறேங்கிற மாதிரி இன்னொரு ஃபார்ம்லயே வந்துகிட்டே இருக்கும்.
ஆனா நம்ம தாட்டையே டோட்டலா இக்னோர் பண்ணும்போது நான்ங்கறதும் அங்க தாட்டா உட்கார்ந்துதானே அது கிரியேட் ஆயிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்ப நம்ம இந்த புரிதல்ல நிறைய விதமான ரிசல்ட்ஸ் பார்ப்போம். அதுல வந்து மனசுக்கு கோல் செட் பண்ணாமையே எப்படி வந்து ஆனா அது ஆன்மீகத்துல சொல்லப்படுற எல்லா கோலையும் அது அடையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதோட பியூட்டி புரியும். இப்ப எல்லாருமே இது வந்து ஞானம் இதே ஆன்மீகம்ங்கிற பார்வையில பாக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுலயே ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு வேற வேற விஷயத்த வேற வேற இடத்துல வேற வேற விஷயத்த சொல்லும் போதும் ஈஸியா கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். எதுவுமே கோலா கொடுக்காம அண்டர்ஸ்டாண்டிங்ற ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம ஒண்ணு செயல்ல வந்து சரியா தவறா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மூலமா சரியான செயலை செய்ய முடியும் அல்லது தவறான செயலை செய்யாம இருக்க முடியும். அதே மாதிரி மனதை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தேவையில்லை, அங்க அடையறதுக்கும் ஒன்றும் இல்லை, அங்க செய்யறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற புரிதல் வர 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 அந்த இடத்துலயுமே வந்து அந்த புரிதல் தான் நம்மள வந்து அழகா மோல் பண்ணிட்டே வரும் எக்ஸ்டர்னலாவும். சோ இந்த இடத்துல வந்து கோல் அப்படிங்கிறப்பவே ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ஆயிடுது எதையோ நோக்கி. பட் அச்சீவ்மெண்ட்னு எதுவும் வச்சுக்காம எதை புரிஞ்சுக்கணும் ஆக்ஷன்லயும் சரி உள்ளயும் சைக்கலாஜிக்கலாவும் மனசு எப்படி இயங்குதுன்னு அந்த புரிதல்ங்கிற ஒரே ஒரு அஸ்திரம் தான் நம்ம புத்திக்கு வந்து ரொம்ப பெரிய பிளஸ். சோ இத புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க அப்புறம் நீங்களே மத்த ஆன்மீக கான்செப்ட்ஸோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓ ஆமா இது தன்னால அப்படிதானே இருக்கு அப்படின்னு இயல்பா பொருந்தி இருக்கே அப்படின்னு உங்களுக்கே அது விளங்கும். புரியுது புரியுது மேடம், நீங்க சொல்றது எனக்கு நல்லா தெளிவா புரியுது. இந்த முன்னாடி எப்படி இதுக்கு உதாரணம் என்னன்னா முத தடவை படிக்கிற பையனோட புக் படிக்கிறப்பெல்லாம் ஏதோ சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு தியரிட்டிக்கலா ஒரு இதா இருந்தது. இப்ப நம்ம நிறைய இந்த ஜூம் மீட்டிங் இதெல்லாம் அட்டன் பண்ணி இந்த கான்செப்ட் எல்லாம் நல்லா புரிஞ்ச பிறகு இப்ப படிக்கிறப்ப இவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு அப்படின்றது. குறிப்பா அந்த ஞான பட்டறைன்ற புக்கை இப்ப ரீசெண்டா எடுத்து படிச்சேன். படிக்கிறப்ப வேகமா படிக்காம ஒவ்வொன்னையும் அப்படியே ரிலாக்ஸா ஒவ்வொரு கொஸ்டினா படிக்கிறப்ப ஒரு கேள்வி அதுக்கு பதில், அந்த பதிலுக்கு அது சம்பந்தமான கேள்வி, இப்படி ஒவ்வொன்றும் அடுக்கடுக்கடுக்கா அழகா எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அத ஹைலைட் பண்ணானு வைங்களேன், ஒரு தடவை சரி நல்லா இருக்கு அப்படின்னு ஹைலைட் பண்ணனா அந்த பேஜ் அந்த புக்கு ஃபுல்லாவே ஹைலைட் பண்ண முடியுது அந்த அளவுக்கு அவ்வளவு அருமையா இருந்தது மேடம். எனக்கு அது அது எதுக்கு சொல்ல வரேன்னா முன்னாடி படிக்கிறதுக்கும் இப்ப படிக்கிறதுக்கும் எப்படி புரிஞ்சிருக்குன்றதுக்காக சொல்ல வந்தேன். ஆமா அதுதான் எப்பவுமே எப்படி சொல்லுவோம்னா நம்மளோட குருன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி மாஸ்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களோட நம்ம இந்த மாதிரி இத கேம்ப் அட்டன் பண்ணும்போது ஆரம்பத்தை விட போக போக இன்னும் நல்லா சொல்றீங்க இன்னும் நல்லா சொல்றீங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையாவே பார்த்தா அவங்க எப்பவுமே ஒரே கருத்தை தான் வேற வேற விதமா சொல்லிட்டு இருப்பாங்க, அதுல இருந்து மாறி இருக்க மாட்டாங்க. ஆனா நம்மளோட புரிதல் வந்து ஷார்ப் ஆயிட்டே இருக்கும். அப்போ அதனால நமக்கு வந்து அத புரிஞ்சுக்கிற தன்மை ஜாஸ்தி ஆயிருக்கும். பட் நம்ம என்ன நினைச்சுப்போம் இப்ப அதுல வந்து அதுவும் பேச்சிலையாவது ஒரு மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஞானப்பட்டறையோ இல்ல கவலைகள் அனைத்திற்கும் தீர்வோ ஞான விடுதை எதை எடுத்து பார்த்தாலுமே அந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் ஒன்னே தானே அந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும். ஆனா படிக்கிறவங்களோட ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட வியப்பு ஜாஸ்தி ஆயிட்டே போகும். இப்படி எழுதியிருக்காங்களே இப்படி எழுதியிருக்காங்களேன்னு. சோ நம்மளோட இக்னரன்ஸ் போய் நம்ம பார்வை மாறும் போது அது இன்னும் அழகா நமக்கு தெரியுது, சரியா புரியுது. மேடம் அதாவது இதுக்கு ஒரே ஒரு இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப நம்ம திடீர்னு இந்த நான் முன்னாடி எல்லாம் இந்த பசங்க படிக்கிற இந்த சின்ன ஸ்கூல்ஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் புக்கை லைட்டா புரட்டி பாக்குறப்ப இவ்வளவு சிம்பிளா இருக்கு. இப்ப அத இந்த வயசுல சொல்றேன், இவ்வளவு சிம்பிளா இருக்கு, இதுக்கா நம்ம அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா அப்ப மனப்பாடம் பண்ணியிருக்கோம் புரியாமலே, அந்த வயசுல மனப்பாடம் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிருப்போம். இப்ப படிக்கிறப்ப சிம்பிளா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அந்த உணர்வு தான் எனக்கு வந்தது. இது இன்னும் ஆள் இல்லைன்னா இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு மேடம்.
இந்த தாட் இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸா பார்த்தனா தாட் அண்ட் திங்கிங் இருக்குல்ல இதுதான் எனக்கு ரொம்ப பேஸா இருக்கு மாதிரி இருக்கு இதுதான் இந்த உணர்ச்சிகள் எல்லாத்துக்குமே இதா இருக்கு இந்த ஐயாட்டே நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் அது நீங்க இன்னைக்கு வந்திருக்கனால உங்கள்கிட்ட கேக்குறேன் இப்ப ஐயாக்கே அந்த ஞான புரிதல்ன்றது வந்து ஞானம் அடைஞ்ச ஸ்டேஜ் வந்து அந்த பாயிண்ட் வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங்க பேஸ் பண்ணி தான் அவரு இந்த ஞானம் அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது மேடம் இந்த நிறைய சொல்றாங்களா நான் யாரு அப்புறம் மனோலயம் தாட் அண்ட் திங்கிங் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல இதுல இந்த பேஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த தாட் அண்ட் திங்கிங் தான் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி இருக்கு ஓகே அது அது எல்லாருக்கும் ஈஸியா புரியறதுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்ம் ஓகே அந்த மாதிரி பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அவங்க எப்போ இந்த உண்மையை கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஸோ ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட் அது மனசுல வந்து பர்மனண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்மீக பயணத்துல இருந்தது அப்போ அந்த பிளஸ் வந்து நிலைக்கல அப்படின்னு புரிஞ்சது அது எவ்வளோ 6 மாசம் இருந்து கூட அதுக்கப்புறமா டிஸ்டர்ப் ஆச்சு அப்படிங்கறதும் புரிஞ்சது அப்படி டிஸ்டர்ப் ஆனதும் 1 செகண்ட்ல மறைஞ்சதும் அவருக்கு புரிஞ்ச உடனே அட இதுக்குத்தானா இப்ப ஒரு விஷயம் தொடர்ந்து இருக்குதுன்னா பிரச்சனைங்களா ஒரு டென்ஷனே வருதுன்னா வர்றது தெரியாம மறையுதுன்னா அது பிரச்சனைக்குரிய விஷயமே இல்லைல்ல அப்போ ஒரு உணர்ச்சிங்கிற ஒரு அனுபவத்து பின்னாடியா இவ்வளவு நாள் போயிட்டே இருந்தோம் இதை தேடியா போயிட்டே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அனுபவத்துக்கு பின்னாடி போறது வந்து எவ்வளோ பெரிய பேதமை அப்படின்ட்டு ஐயா புரிஞ்சுட்டு அவர் சின்ன வயசுலயே அவருக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல அதுக்கப்புறம் ஃபுல் ரவுண்டு எல்லா ப்ராக்டிஸும் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே இதுதான் சரியான இது அப்படின்னு முடிவுக்கு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க சொல்ற மாதிரி அது இந்த தாட் அண்ட் திங்கிங்கிறது வார்த்தை என்னவோ ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா நம்ம அத ஆழமா பார்க்க பார்க்க தாட்டுங்கிறதே வந்து தானா வர்றதுங்கிறது ஒண்ணு இன்னொரு பக்கம் திங்கிங்கிறது தாட்டை வந்து மனசு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் திங்கிங்க வந்து அறிவுன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி நீங்க புரிஞ்சிட்டா கூட அந்த தாட் வர்ற தாட்டை தானா வர்ற தாட்டை இந்த அறிவு போய் போய் இல்ல நிபந்தனை போடும்போது இப்படி இருக்கணும் அப்படி வேணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்ட்டு கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது தான் பிரச்சனை அத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் அத அந்த ஒரே டைம் வேற வேற விதமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போலாம் ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தாட் அண்ட் திங்கிங்லயே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல புரிஞ்சாலும் சந்தோஷம் தான் எப்படியோ எல்லாருமே ஃப்ரீயா இருந்துட்டு வெளியில வந்து நல்லபடியா செயல்களை செய்தா நல்லா தானே இருக்கும் கரெக்ட் கரெக்ட் மேடம் கரெக்ட் மேடம் ரொம்ப ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஓகே சார் Thank you கிருஷ்ணா இந்திரா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருந்தீங்க உங்களை அன்மியூட் பண்ணட்டுமா ஹலோ நினைச்சிட்டே இருந்தோம் அது ஒண்ணும் தெரிஞ்சதுனால தாட்ன்றது மனசு நீங்க சொன்ன மாதிரி திங்கிங்ன்றது அறிவால நம்ம யூஸ் பண்றது மனசு எப்படியுமே அப்படிதான் கொடுத்துட்டே இருக்கும் அங்க அந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்கும் போது அந்த பேட்டர்ன் மாதிரிதான் நமக்கு அந்த தாட்ஸே வருது இது தாட் தான் ஏதோ ஒரு தாட் வரும்போது இது தாட்டா திங்கிங் தாட் தானே அப்பயோ தாட் தானே சொல்லும் போதுன்னு அது காயபாகுது அங்க தெரியாம போகுது அந்த தாட் இப்ப அந்த மாதிரி ஆகுது தாட்டுக்கு எதுக்கு நம்ம பாஸ்டும் போகுது போறது இல்லை இப்ப ஃபியூச்சரும் போகிறது இல்லை அந்த தாட்டு தெரிஞ்ச உடனே சைலண்ட் ஆகுது எங்களுக்கு அது தெரிய உடனே அது சைலண்ட் ஆகுது அது வர்றது
சைலண்ட் ஆக ஆயிட்டே இருக்கு. அந்த டைம்ல என்னன்னா நிறைய சைலண்ட்னஸ் சைலண்ட்னஸ் ஆகும்போது திங்கிங் நல்லா பண்றோம். இப்ப அறிவால திங்கிங் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டுல டிஃபரன்ஸ் நல்லா அங்க திருப்பதமே மாறுது, நம்ம பாக்குற கோணமே மாறுது அங்கிருந்து. இது புதிய என்ன சொல்றீங்க, ஒரு 25 வருஷமா நம்ம 45 வருஷமா நம்ம அப்படி பழகிருக்கோம். இது புதுசா போடுற மாதிரி, இது புதுசா பேட்டர்ன் போடுற மாதிரி. இப்ப பசங்களுக்கு சிபிஎஸ்சி படிக்கிற வைக்கிறோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு இது ஒரு லெவலுக்கு கொண்டு போறத ஒரு பேட்டர்ன் எல்லாம் நம்ம அமைஞ்சிருக்கிறோம். இந்த பேட்டர்ன் வழியாவே அது ஃபாலோ ஆகுது மைண்ட். அதுக்கு நிறையதான் நன்றி சொல்லணும். நீங்க எல்லாருக்குமே நன்றிமா. தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூமா. வேற யாராவது கருத்துக்களை ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இல்ல காமனா க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் கேக்கலாம். ஓகே, பாஸ்கர் அவர் வந்திருக்காரு. பாஸ்கர் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேடம், ஒரு சந்தேகம் மேடம். சொல்லுங்க சார். ஐயா புத்தகத்துல ஒரு மருத்துவருடைய ஒரு சின்ன குழந்தை இறந்துட்டா மாதிரியும், அதுல அந்த அம்மா அவரு அந்த புரிதல்னால அவரு வெளியே ஈஸியா அந்த துக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டார். அவருடைய மனைவி வந்து வர முடியல, அதுக்கு துக்கம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, உடலும் பாதிக்கப்படுதுன்னா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஒரு குழந்தை இறந்துட்டா அதுக்கான துயரங்கள் அந்த எண்ணங்கள் வந்துக்கினே தான் இருக்கும். அது வந்து நம்ம அது இயற்கை அப்படின்னு சொல்யூஷன் கொடுக்குறோம். நம்ம அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுல வந்து அப்போ நம்ம அந்த சிந்தனைக்கு அதாவது திங்கிங்க்கு நம்ம அப்ஷேட் தான் பண்ண அப்படிதான் நினை பண்ணது பரவாயில்ல தவறு இல்லைன்ற மாதிரி தானே இருக்கு மேடம். அது எது தவறு இல்லை? இது மாதிரி ஒரு குழந்தை செத்துட்டா, அவங்க ஒரு குழந்தை செத்துட்டா அதுக்கான துக்கங்கள் வந்துன்னா இருக்கும், அதை பத்தி நினைக்கிறதுல தவறு இல்லை நினைங்கன்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் ஆகிப்படுதுல்ல. எதை பத்தி நினைக்கிறதுல தவறு இல்லை? குழந்தை இறந்துருக்கு மேடம், அது பத்தியான சிந்தனை வந்துகிட்டே இருக்குது மேடம். அந்த சிந்தனை வந்துன்னு இருக்கு, அது அப்படிதான் வரும், அது பத்தி நம்ம ஒண்ணும் பண்ண முடியுது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாக்கா அப்ப நீங்க சிந்திக்கிறது பரவாயில்ல, சிந்திக்கிறன்ற மாதிரிதான் அர்த்தம் ஆகுது. சிந்திங்க. ஓகே, அதாவது அப்படி குழந்தை தாய்ங்கிறப்போ அந்த உறவு ரொம்ப அந்யோன்யமா இருக்கும்ல சார், அப்போ அவங்க அந்த குழந்தையோடயே டே டு டே வாழ்க்கையில இருக்கும்போது எதை பார்த்தாலுமே குழந்தையோட ஞாபகம் தானே வரும். அவங்க எதை பார்த்தா அப்போ அந்த குழந்தையோட ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா எந்த பொருளை பார்த்தாலும் எந்த இடத்த பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த தாட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த தாட் கிரியேட் ஆகிறப்போ அவங்க அதை உணர்ச்சி வசப்பட்டு அழவும் தோணும். பட் இங்க என்ன சொல்யூஷன் சொல்லப்படுதுன்னா, அந்த அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அந்த டெத்து குழந்தை இனிமே மீண்டு வர முடியாதுன்ட்டு ஒரு அக்செப்டன்ஸ் வரணும்ல, அது வந்து அந்த உணர்ச்சியில இருக்கும்போது அந்த அறிவுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது வந்து ஏன்னா எல்லாமே வந்து அந்த மனசுலதான் மாட்டிட்டு இருக்கு, எல்லா விஷயங்களுமே அனுபவத்துக்கு பின்னாடிதான் அதோட உயிரே வாழ்ந்துட்டு இருக்குது. அப்போ அந்த அனுபவத்தை வந்து இவங்க திருப்பி திருப்பி இல்ல எனக்கு இந்த துன்பம் வேண்டாம், எனக்கு வந்து கண்டிப்பா குழந்தை வேணும், அதுக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுன்ட்டு ஏதோ ஒரு ஃபார்ம்ல அவங்க அந்த அனுபவத்தை மறுக்க மறுக்க அது அது திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. சோ உண்மைய வந்து ஏத்துக்கிறதுக்கே நம்ம என்ன அந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா, அந்த வருத்தம் வர்றதே முழுசா அக்செப்ட் பண்றது அந்த இடத்துல. அந்த வருத்தம் வந்துச்சேன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கற்பனைக்குள்ள போகாம இருக்கிறது, நிஜத்துல வாழ்ந்து கற்பனைக்குள்ள மாட்டிக்காம இருக்கிறது. அத வந்து நீங்களே திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா தான் புரியும். இல்ல இப்போ இந்த புரிதல்ல அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் வந்து நடக்கலைன்னா நம்ம மனசு அறிவு வந்து முரண்பட்டுட்டே இருக்கும், இல்ல இப்படி நடந்திருக்க கூடாது, இல்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முரண்பாடு கட்டார இடத்துல வருத்தம் வந்தாலும் அந்த எண்ணங்கள் திருப்பி வந்தாலும் அதுக்கப்புறமா அதோட ரெப்பட்டிஷனும் சரி அதோட டியூரேஷனும் சரி எங்க காணாம போகுது அப்படிங்கறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது எங்க அந்த இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னா,
அந்த மனசு காமிக்கிற எண்ணங்கள்லயோ உணர்ச்சிகளையோ முழுசா அதுக்கு அனுமதி கொடுத்துடுறோம். அனுமதினா என்ன, அனுமதிங்கிறதே வந்து ஒரு தப்பான வார்த்தை தான், சரண்டர் ஆயிடுறோம். அப்படிதான் இருக்கு, அந்த வருத்தத்தை வந்து அப்படியே ஏத்துக்கிறது, அந்த எண்ணத்தையும் மாத்த நினைக்காம அறிவு வந்து டோட்டலா குவைட்டா இருக்கிறது அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல அறிவு என்னதுன்னா பிரசன்ட் தாட், இப்போ என் குழந்தை இல்ல எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அந்த அறிவு. அது அது மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது. உண்மை எப்படி இருக்குன்னா குழந்தை போயிடுச்சு இனிமே கிடையாது அப்படிங்கிற பின்னாடி, அதுக்கு பின்னாடி அத்தனை விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாம் நிறையவே நீங்க வந்து புரிதல் முடிஞ்சு நடந்து முடிஞ்சு உங்க மனசு ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறமா எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மனம் நம்ம வந்து இக்னோர் பண்ண பண்ண அது கண்ட்ரோல் பண்ணாம விட நமக்கு அட்டாச்மெண்ட்டும் ட்ராப் ஆகும். ஸோ அப்போ இந்த கேள்விகளே நமக்கு வராது. தாட் வந்தாலும் ஓகே, அது உணர்ச்சியா வெளிப்பட்டாலும் ஓகே, மனசு எப்படி இயங்கினாலும் அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லையே அப்படிங்கிற புரிதல் தான் திருப்பி திருப்பி உறுதிப்படும். அது என்ன கொண்டு வந்து காமிச்சாலும் நமக்கு அங்க வேலை இல்லையே அப்படிங்கறது புரிய 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 மனசு வந்து உங்களுக்குள்ளேயே இருந்தா கூட உங்களால வந்து அதனால பாதிக்கப்படாம ஃப்ளோ ஆற ஒரு இது வரும். ஸோ திருப்பி திருப்பி புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தாட்டை நம்ம என்கரேஜ் பண்ணல அந்த இடத்துல, தாட் அப்படிதான் இருக்கும்னு புரிஞ்சுக்க சொல்றோம். ஒரு குழந்தை இறந்தாலும் சரி, இல்ல வேற ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அந்த இடத்துல இழப்புங்கிறது என்னென்ன எண்ணங்களை கொண்டு வருதோ அது கொண்டு வந்துட்டேதான் இருக்கும். அப்படி வர்ற எண்ணத்தை நம்ம வந்து மாத்த நினைக்கிறது தான் அங்க அறிவீனம். ஏற்கனவே வந்தாச்சு எண்ணம், நம்மளோட விஷுக்கு ஏத்தாப்புல அது வந்துகிட்டே இருக்குது. சோ எண்ணத்தை விட நம்ம இருந்துட்டு போட்டோம்னு நம்ம சுதந்திரம் கொடுக்க கொடுக்க நாம ஃப்ரீ ஆயிடுறோம். அதனால தாட்டை நம்ம என்கரேஜ் பண்ணல, தாட்டை ஃப்ரீடம் கொடுக்குறோம் தாட்டுக்கு. இப்ப அந்த அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த குழந்தைகளுடைய செயல்கள் எல்லாம் அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. இதுதான் அவங்க திங்க் பண்ணி துக்கம் ஏற்படுது. அப்ப அந்த அதையே நிறுத்தினாதான் அவங்க அந்த துக்கத்துல இருந்து வெளிவர முடியும். ஆனா இது வந்து நீங்க வந்து நார்மல் பர்சனோட வியூ, அதாவது நம்ம கான்செப்ட் புரியாதவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒண்ணு வெளி சூழல் மூலமா உள்ள வந்து மாத்திடணும் மனச, இல்லைனா மனசுல வந்து வெளியில சூழல் எப்படி இருந்தாலும் அதுல வந்து வருத்தமோ துன்பமோ வரக்கூடாது அப்படிங்கறது ஒரு காமன் மேனோட வியூ. ஆனா இங்க புரிதலே என்ன அப்படின்னு சொன்னா, என்ன சூழல் இருக்கோ அதற்கான உணர்ச்சி வரும். பட் உணர்ச்சிய நம்ம கண்டுக்காம விட நம்ம அறிவுக்கு வந்து உண்மையை ஏத்துக்கிற பக்குவம் கிடைக்கும். அப்ப போய் போராட மாட்டோம். குழந்தை இறந்ததை ஏத்துக்கிற பக்குவம் வரும், குழந்தை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற பக்குவம் வரும், மரணம்ங்கிறத பத்தின இது அக்செப்டன்ஸ் வரும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பட் இது எல்லாமே எப்ப ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னா, மனச கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது மூலமா, மனசு பக்கம் திரும்பாதது மூலமா. நீங்க கேக்குற சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, அப்போ வந்து அவங்க வந்து அந்த துன்பத்திலேயே திருப்பி திருப்பி இருக்கிறாங்களே அப்படின்னா, அது காமிச்சிட்டு தான் இருக்கும். அது அது அதுல பிரச்சனையே இல்லை அப்படிங்கறது தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இதுல இப்ப பேசுற எல்லாருமே சரி, எல்லார் வாழ்க்கையிலுமே அந்தந்த குடும்பத்துல எல்லாமே இருக்கு, சக்சஸ் இருக்கு, ஃபெயிலியர் இருக்கு, டெத் இருக்கு, எல்லாமே பாக்குறோம். ஆனா எல்லாத்தையும் மனசு வந்து பாரமே இல்லாம மூவ் ஆயிட்டு இருக்குங்கிறதையும் பாக்குறோம். அப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த அந்த இதையும் அக்செப்ட் பண்றோம், அதுக்கப்புறமா அந்த நிகழ்ச்சியையும் நம்ம எதிர்க்கல. உண்மையா சொல்ல போனா வெளியிலயும் எதிர்க்கல, உள்ளயும் எதிர்க்கல. நம்ம வெளியில ஆக வேண்டியதை செய்ய ஆரம்பிச்சிடும். உண்மையாவே ஆன்மீகம்ங்கிறதே என்னன்னா, மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது இல்ல, வெளி சூழல்ல ரிசல்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது. செயலுக்குண்டான செயல் தகுதி, செயல்படுற தகுதி மட்டும்தான் நம்ம அறிவுக்கு இருக்கு.
ரிசல்ட் எப்படி வரும், என்ன எப்படி என்னவா வரணும் அப்படிங்கிற அதிகாரம் எல்லாம் நம்ம அறிவுக்கே இல்லை. அந்த பக்குவம் வந்து கிடைக்கும். லைஃப் எப்படி நடந்தாலும் ஓகேன்னு அதோட சேர்ந்து பயணிக்கிற தன்மை வந்துடும். Thank you, Bhaskar. Ganesh, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எனக்கு ஐயாவோட பாதை இப்பதான் கொஞ்ச நாளா இந்த லாக்டவுன் தெரிய வந்தது. பட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கு. என்னன்னா, அகத்துல செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. அது அந்த டிஃபரன்ஸை நானே ஃபீல் பண்றேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தேன், எனக்குள்ளார ஒரு தாட் எப்படி வரும், என்னோட திங்கிங் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி அந்த தாட் திங்கிங் டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ ஐயா சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓ நமக்குள்ளார எப்படி இருக்குன்றது வந்து அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. அந்த டிஃபரன்ஸை என்னாலையும் பார்க்க முடியுது, கிளியரா பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி கோபம் வரும்போது நான் எப்படி இருப்பேன், ஏன்னா அது நினைச்சு நினைச்சு அதை கண்ட்ரோல் பண்ண, எனக்கு ஏன் கோபம் வந்தது வந்ததுன்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ண நினைச்சிட்டே இருப்பேன். அது நினைச்சிட்டே தான் இருப்பேன், அது முடிவுக்கே வரும். இப்போ வந்து அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது, அந்த கண்ட்ரோல்லாம் விட்டதுக்கப்புறம். ஸோ அகத்துல வந்து செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ புற வாழ்க்கையில தான் என்னோட கேள்விகள் வந்து சில இடங்கள்ல வந்து சில கேள்விகள் மேபி இன்னைக்கு டாபிக்கோட எடுத்து போகாம இருக்கலாம். அது ஓகே. பொது புற வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹை கோல் செட் பண்ணிக்கலாம், நிறைய கண்டிப்பா கோல் இருக்கணும் அப்படின்லாம் வந்து புரிஞ்சுது. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களே வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா வெளி உலகத்துல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஏளனமா, அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள்லாம் எப்படி இவன் ரொம்ப கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா இழிச்சவாயன் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து இருக்கு. இவன் எதோட ஒத்துப்போக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா நம்ம புற வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரண நடைமுறை சூழ்நிலை சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்கலைனாலும் செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் நிர்பந்தத்துல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைய வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து அது செய்யறதா வேண்டாம், மனசுக்குள்ளார வந்து அதை செய்ய வேண்டாம்னு தோணுது. ஆனா அதை செய்யாட்டி நம்மளோட புற வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளில வர முடியல, அதுக்கு விடை தெரியல. சில நேரம் இதை செய்யறதா வேண்டாமான்ற சிக்கலுக்குள்ளார போய் இதுதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? அந்த மாதிரி இப்போ நான் ஒரு இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன். நாலு பேர் வந்து ரிப்போர்ட் பண்றோம். அவர் வந்து ஒரு வேலை செய்ய சொல்றாரு. அந்த வேலை வந்து எனக்கு நல்லா தெரியும், அது வந்து எனக்கு பிடிக்காத வேலை இல்லை. அது வந்து இன்னொருத்தரை வந்து எப்படி பண்றது, க்ரஷ் பண்ணி அவங்க கிட்டே இருந்து ஒரு இதை வந்து எடுத்துட்டு வர்றது அப்படின்ற. ஸோ அது எனக்கு பிடிக்கல, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் என் கூட இருக்கிற சக எம்ப்ளாயிஸ் அவங்க வந்து அதை பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ இப்போ கம்பாரிசன்ல எப்படி வரும்னா, இப்போ நாலு பேர்ல வந்து நீ பண்ணல, ஸோ உனக்கு வந்து அந்த திறமை இல்லை, நீ வேஸ்ட். ஸோ அந்த மூணு பேர் வந்து அவங்க பண்றாங்க, பட் அவங்க பண்றது தவறு அப்படின்னு எனக்கு புரியுது. என்னோட மேலாளர் அவர் சொல்றதும் தவறுன்னு புரியுது. ஆனா வந்து அந்த இடத்துல நான் அதை செய்தே தீர வேண்டிய வழி இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அதை செய்யறதா கூடாதா அப்படின்னு. இல்ல க்ரஷ் பண்றதுன்னா என்ன மீன் பண்றீங்க? க்ரஷ் மீன்ஸ் ஜஸ்ட் அவங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அவங்களை டைவர்ட் பண்ணி, அவங்க கிட்டே நான் அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட உழைப்பை திருடுறதுன்னு வச்சுக்கலாம். பொருள் திருட்டு மட்டும் திருட்டு இல்ல, உழைப்பு திருட்டும் திருட்டுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து போலியான ஒரு வாக்குறுதிகள் இதெல்லாம் கொடுத்து அவங்களை நிறைய என்கரேஜ் பண்ணி வேலை பார்க்க வேலை பார்க்கன்னு சொல்லி அவங்களை வேலை பார்க்க வச்சு லாஸ்ட் மினிட்ல அவங்களோட வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க வெளியில தூக்கி போட்டுறது, அவங்க கம்பெனி விட்டு அதெல்லாம் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் அவங்கள திருப்பி ரீடெயின் பண்ணாம அனுப்பிச்சிடுறதுங்கிற மாதிரியான வர்க் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஹோப் கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப மோட்டிவேட்டட் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க. பட் நமக்கு முன்னாடியே தெரியும் இது ஃபால்ஸ் ஹோப், கண்டிப்பா அவங்களை எப்படி ரீடெயின் பண்ண போறது இல்லைன்றது தெரியும் நமக்கு. இருந்தாலும் நம்மளோட மேலாளர் சொல்றாருன்றதுக்காக நம்ம அவங்களுக்கு வேணுனே ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் இல்ல 1 இயர் கழிச்சதுக்கு அப்புறம் இல்லப்பா உனக்கு வேலை இல்லப்பா நீ வேலை வெளியே போ அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியுது நல்லா இது பண்றதுக்கு விருப்பம் இல்லை. பட் பண்ணாட்டி நான் வந்து ஸ்கில்லெஸ் எனக்கு வந்து அந்த தகுதி இல்லை திறமை இல்லைன்ற மாதிரியான ஒரு கோட்டம். இது என்னோட பர்சனல் ஒபீனியன்ல கண்டிப்பா நான் அப்படி இருந்தாலும் அந்த வேலை எடுத்துக்க மாட்டேன் சார். ஏன்னா நமக்கு யாராவது அதை பண்ணினா அது துரோகம் தானே சொல்லுவோம். உழைப்பு திருட்டுன்னு சொல்லிட்டு சோ ஒருவேளை வேலையே போறதா இருந்தா கூட கவலைப்பட மாட்டேன் அப்படி பார்த்தா. கரெக்ட் மேடம், எக்ஸாக்ட்லி நீங்க அந்த பாயிண்ட் தான் எனக்கு தோணும். பட் ஆனா அந்த சமயத்துல வந்து நமக்கு என்ன தோணும்னா எல்லாரும் இப்படிதானே இருக்காங்க, அப்ப நம்ம மட்டும் நமக்கு குடும்பம் இருக்கு, நம்ம இந்த வேலையை உதறி விட்டுட்டு வந்தா அடுத்த வேலைக்கு போனாலும் அங்கேயும் இதேதான் செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல இதேதான் நடக்குது. உண்மையை சொல்றேன் இல்ல, ஆக்சுவலா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து வேற ஒரு தொழில் செய்ய பிடிக்குது, ஆனா நீங்க இன்னொரு தொழில இருக்கீங்க அப்படின்னா நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம். ஏன்னா மானிட்டரி இதுக்காக நீங்க ஏதோ வந்து வீட்டுக்கு டியூட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது செய்யலாம், அதுல தவறு இல்லை. அதுக்கு ஈஸியா நம்ம மைண்ட் ஒத்துழைக்கும், அதுக்கு ஈஸியா பண்ண முடியும். ஆனா செய்யற செயல்லையே வந்து ஒருத்தங்களுக்கு வந்து துரோகம் பண்ற மாதிரியோ குழி பறிக்கிற மாதிரியோ ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒரு ஸ்கில்லா பாக்குறது வந்து ஒரு இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி இருக்குதுன்னா நாம அந்த ட்ரெண்டுக்குள்ள மாட்டிக்கணும்னு அவசியமே இல்லை. தன்னால உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அதுல ஒன்றும் இது என்னோட 100% பர்சனல் கருத்து, ஆனா ஆணித்தரமான கருத்து. நம்ம வந்து சாதாரண மனுஷங்க வந்து வெளியிலதான் வெற்றி இருக்கு, வெளியிலதான் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கண்ணிங்கா யோசிப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எது தர்மமோ, எது எனக்கு நடந்தா அது பிடிக்குமோ அதை நான் செய்வேன், எது எனக்கு நடந்தா வருத்தம் கொடுக்குமோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்ய மாட்டேங்கிற ஒரு அளவுகோலை வச்சுட்டு நம்ம எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் அது வெளியில பாக்குறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி முட்டாள்தனமா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா வந்து சரியானதுதான் நமக்கு திருப்பி நடக்கும். பட் அந்த சரியானது நடக்குங்கிறதுக்காக இல்ல, நான் எனக்கு துன்பம் பிடிக்காதுன்னா நான் அந்த துன்பத்தை இன்னொருக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரே ஆட்டிடியூட்ல நீங்க அத மறுக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே வராது. அவ்வளவுதான். இது வந்து இந்த ஆஸ்பெக்டுக்கு மட்டும் இல்ல, லைஃப்ல எந்த சூழல்னாலும் அந்த விஷயத்த வந்து எனக்கு யாராவது பண்ணினா அது எனக்கு வலிக்குமா இல்லைனா எனக்கு அது ஓகேவா அப்படின்னு நீங்க க்வெஸ்சன் வச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களை வழி நடத்திட்டே போயிடும். ஏன்னா நம்ம தர்மத்துக்கு வந்து இலக்கணம் வந்து பொதுவா வகுக்க முடியாது, அததான் எப்பவுமே அது ஒரு ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். சோ அந்தந்த சூழல்ல அந்தந்த ரோலுக்கு என்ன பண்ணணும்னு டெபினிஷன் கொடுக்க முடியாது. பட் இந்த ஒரே ஒரு அளவுகோலை நம்ம வச்சுக்கிட்டு எனக்கு இது நடந்தா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுல இருந்து மட்டுமே நீங்க ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்துட்டே போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் வாழ்க்கை. நம்ம வந்து புறத்தை வச்சு கூட மெஷர் பண்ண வேண்டாம், நமக்கு இனிமையாவே இருக்கும். கண்டிப்பா புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், தேங்க் யூ சார். பார்த்திபன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேம், நான் பார்த்திபன் பேசுறேன். வணக்கம் சார். மேம் இப்போ ஐயாவுடைய இந்த புரிதல் படி எல்லாமே தெளிவா இருக்கு மேம். பொதுவா வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் கடவுள் செயல் நடக்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஏத்துக்கணும், நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி சொல்லி வச்சது எல்லாமே இதையே ட்ரிக்கியா ஒரு சாமானியனுக்கும் ரொம்ப நம்ம புரிய வைக்க முடியாது, அதனால எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு வந்து சொன்னதா எடுத்துக்கலாமா? இதனுடைய அர்த்தம் என்ன மேம்? ஓகே, சோ நீங்க சைக்காலஜிக்கல் வேர்ல்டு பிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னா உங்களுக்கு பிரிச்சு பார்க்க முடியுதா? மனம்
சோ இந்த மனதுல நடக்கிற எல்லா விஷயமுமே இறைவன் செயல்னு நீங்க எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே ஆக்சுவலா எனக்கு டாபிக்கே இப்பதான் எனக்கு திருப்பி ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம வந்து பிரச்சனைக்கு காரணம் தாட்டா திங்கிங்கான்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் அதோட ரூட். சோ ஃபர்ஸ்ட் பிரச்சனைனா சாதாரணமா என்ன நினைப்போம்னா இது உறவு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, வேலை பிரச்சனை, பணம் பிரச்சனைன்ட்டு நிறைய பொதுவா சொல்லுவோம். ஆனா இது எல்லாமே உண்மையாவே எங்க தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மள வந்து ரொம்ப துயரத்துல ஆழ்த்துதுன்னு நம்ம புடிச்சிட்டோம்னா அது வந்து மனசுங்கிற ஒரு இடத்துல போய் நிப்பாட்டும். சோ இந்த மைண்ட்ங்கிற ஒரு பாயிண்ட் ஃப்ரீயா இருந்ததுன்னா, எதனாலையும் தாக்கப்படாம ஃப்ளோயிங்கா இருந்ததுன்னா, வெளி உலக பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகளே இல்லைங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதனால இந்த அகத்துல நடக்கிற எல்லா தாக்கங்களுமே அது வந்து இறைவன் செயல் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வந்தாலும் சரி, இல்ல அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்தாலும் சரி, இந்த அறிவு வந்து தன்னை கைவிட்டுரும் டோட்டலா. அப்படி அறிவு கைவிட்டதுக்கு அப்புறமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், மனசு அப்படியே ஒரு மின்னல் வெட்டி மறையிற மாதிரி போயிட்டே இருக்கே அப்படிங்கிற அந்த இதுவும் நமக்கு தெளிவாகும், விடுதலைங்கிறதும். அப்போ வந்து நமக்கு இன்னும் ஓகே, புறத்துல வந்து அப்போ எப்படி சரியாக செயல்படுறது, இந்த அறிவு கொடுக்கப்பட்டதே புற செயல்களை சரியானபடி செய்யறதுக்காக தானே தவிர, உள்ள வர்ற உணர்ச்சியில மாட்டிக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிற தெளிவு வர வர, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு கண்டிஷன் ஆகி வந்திருப்போம் இல்லையா, அந்த கண்டிஷனிங்ல இருந்தெல்லாம் நம்ம வந்து நிதானப்பட்டு புதுசா, இப்போ ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க பேட்டர்ன் வருது ஆனா அதுக்கப்புறம் அது போயிடுதுன்னு, அதுவே உடையும். இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால மனதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இறைவன் செயல்னு க்ளோஸ் பண்ணிடலாம். புறத்துல எல்லாமே இறைவன் செயல்னு எதை நோக்கி நீங்க வச்சுக்கலாம்னா ரிசல்ட்ல. சோ நீங்க ஒண்ணு ட்ரை பண்றீங்க, அத ஜெனுவனா ட்ரை பண்றீங்க, எல்லாமே உங்க சைட் ஃபேவரா இருக்கு, ஆனா ஃபெயிலியர் வருதுன்னா அது இறைவன் செயல்னு முடிச்சுக்கலாம். ட்ரை பண்றதுக்கு இறைவன் செயல் அவன் பார்த்துப்பான்னு வச்சுக்க வேண்டாம். அது அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணலாம், ஆனா அதோட ரிசல்ட் இறைவன் செயல்னு முடிச்சுக்கலாம். இது இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் சார். சரி, ரொம்ப தெளிவா இருந்தது, ரொம்ப தெளிவா இருந்தது, கிளியரா இருந்தது மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சுந்தரமூர்த்தி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். சுந்தரமூர்த்தி அரக்கோணத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். நான் ஒரு 1 மந்தா ஐயாவுடைய புக்ஸ் ஜூம் கிளாஸ் அட்டன் பண்றேங்க. தாட் அண்ட் திங்கிங் வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுதுங்க. உள்ள அகத்துல வந்து நமக்கு எந்த வேலையும் இல்லை, அது வந்து நேச்சுரலாவே எல்லா எண்ணங்களும் வருது அப்படின்னு தெரியும். புறத்துல வந்து நம்ம திங்க் பண்ணும் போது அந்த திங்கிங் எப்படி மேடம் நம்ம சக்சஸ் பண்றது, அதுக்கு ஏதாவது ஐயா வந்து இந்த மெத்தட் சொல்லியிருக்கீங்களா? புறத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மெத்தட் சொன்னது இல்ல, ஆனா புறத்துல வந்து நீங்க அகத்தை கைவிடும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் ஃபுல்லா புறத்துல கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து இப்போ வந்து கான்சென்ட்ரேஷனுங்கிறதுக்காகவும் ஒருமித்து செயல்படணுங்கிறதுக்காகவும் தான் ரொம்ப கோலா செட் பண்ணி, அது படிப்பா இருந்தாலும் சரி வேற ஒரு விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா ஆனாலும் சரி, அந்த மனம் வந்து அந்த செயலோட இணையணும்ட்டு அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மனசை டோட்டலா இக்னோர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் வந்துடும். அந்த அறிவு தான் ஃபோக்கஸ் ஆனும், அந்த அறிவுக்கு வந்து உள்ள வேலை இல்லைன்னு ஃபோக்கஸ் போறப்போ வெளி வேலைக்கு அது அழகா ஃபோக்கஸ் ஆயிடும். ஸோ அந்த ஃபோக்கஸ் கிடைக்கிறப்போ உங்களுக்கு வந்து கிளியரா அங்க என்ன பண்ண முடியும், இல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்க செய்யற செயல்ல உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதுதான் சக்சஸ் அப்படிங்கிறத விட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்,
அதுதான் வந்து யோகாங்கிறதே வந்து இணைந்து கொள்ளுதல், செயலோடு இணை தியானம்ங்கிறதையும் அப்படி சொல்லலாம். நீங்க செய்யற செயலோட நீங்க இணைஞ்சுப்பீங்க. ஆனா நீங்க போயிட்டு நான் இணைஞ்சுக்கிறேனா இணைஞ்சுக்கிறேனான்னு செக் பண்ணீங்கன்னா அதுவே இணைவுக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடும். அப்படி இல்லாம நம்ம இந்த புரிதல்ல மனச டோட்டலா இக்னோர் பண்ண பண்ண செயலோட இணைஞ்சுக்கிறது மூலமா அந்த செயல்ல வந்து ஃபெயிலியர் வந்தாலும் பாடம் கத்துக்க முடியும், சக்சஸ் வந்தாலும் இன்னும் சரியா எப்படி பண்றது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து இப்போ புறத்துல நமக்கு வந்து ஒரு எந்த வேலையும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணல மேடம், அந்த ஒரு முடிவுக்கு நம்ம வந்த பிறகு நம்ம ஆக்டிவிட்டிஸ் அகத்துல நீங்க சாரி அகத்துல நம்ம நடைமுறை செயல்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃபரன்ஸ் தெரிதுங்க. அதாவது ஒரு டைமுக்கு நம்ம கிளம்புறோம்னு வச்சீங்களேன், அது நம்ம முன்னால ஒரு படபடப்பா இருக்கும், அந்த படபடப்புலாம் இல்லாம ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலிங் மாதிரி தெரிதுங்க. அது எப்படி மேடம், அதை நம்ம இது பண்ணலாங்களா இல்ல நம்ம அதையும் அவாய்ட் பண்ணிடலாம்? இல்ல இதுல நீங்களா கொண்டு வர்றதுக்கு ஒண்ணும் இல்ல இல்ல சார், நம்மளா கொண்டு வரணும். அதாவது முன்னுடைய நம்முடைய மன இயல்புக்கும் இப்ப மன இயல்புக்கும் ஒரு வித்தியாசம் நமக்கே தெரிது. ஒரு ஆமா அமைதியா அத நீங்க கொண்டு வரல இல்ல நான் கொண்டு வரல தானா வருது தானா வருது அதுதான் புரிஞ்சுக்கோங்கங்கறோம். சி இது கூட இத இத கேக்குறதுனால இந்த கான்செப்ட் புரிஞ்சதுனால என் மனசு இப்படி இயங்குது அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். மனசு எப்படி இயங்குனாலும் ஓகேன்னு கைவிட்ட பிறகு அது ஃப்ளோ ஆயிட்டே தானே இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்க கேக்குற கேள்வி எப்படி ஆயிடுதுன்னா திருப்பி வந்து அப்போ நாளைக்கே சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ படபடப்பு வந்துடுச்சுன்னா அப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்கல நமக்கு ஏதோ நடக்கல அப்படின்னு திருப்பி போகும். இங்க என்ன நடக்குது, ஏன் இப்படி, என்ன மனசு வந்து எப்படி இயங்குது அப்படிங்கறத மட்டும்தான் புரிஞ்சுக்கிறது அறிவோட வேலை. அதுக்கப்புறம் ரிசல்ட் பத்தி எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெது மெதுவா ஒரு ஒரு விஷயமா அதுவே கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்பார்க்கலைங்க மேடம், இப்போ அது மாதிரி நம்ம ஃப்ரீயா விடும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. புரிஞ்சுக்கிறதுதான் நம்ம மனச புரிஞ்சுக்கிறது. ஏன்னா என்னவா இருந்தாலும் நமக்கு அங்க வேலை இல்ல, அப்படி நம்ம வேலை இல்லைன்னு கைவிடும் போது அதுவாவே ஃப்ளோ ஆகி போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க இந்த கேள்விகளும் டிராப் ஆகும். பட் இப்போ இப்படி இருக்கே நிறைய ஐயா கிட்ட முன்னாடி வந்து அதான் சொல்லுவாங்க, ரொம்ப துக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஐயா கான்செப்ட் புரிஞ்ச உடனே பயங்கர பீக் ஹாப்பினஸ்க்கு போயிடுவாங்க, அப்போ நான் பயங்கர பிளிஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1 week கழிச்சோ இல்ல 1 month கழிச்சோ அதுவும் போயிடும். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதே மனசுல வந்து இப்போ இந்த நிலை இருக்கு அப்போ இது சரிதானா, நாளைக்கு இந்த நிலை வரும், அது இல்ல மனசுன்னா ஒரு நிலையிலயே இருக்காது, அது போய் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், கான்ஸ்டன்டாவே இருக்காதுங்கிறத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு அதுல கோல் செட் பண்ணாம இருக்கும் போது நீங்க புறத்துக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், அதுல என்ன மாதிரி எல்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா அறிவு வந்து புறத்தை மட்டும் பத்தி மட்டுமே ஃபோக்கஸ் ஆயிடும். இந்திரா நீங்க பேசலாமா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேள்வி எல்லாமே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கம்மா, நான் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்குள்ள அகத்துல அந்த மாதிரி இயல்புதான், அது மனசோட இயல்புதான் அப்படிதான். வாய்ஸ் பிரேக் ஆதா, நமக்கு அனுபவம் ஆகுது அந்த வேலை வந்து சக்சஸ்ஸா சக்சஸ்ஃபுல் ஆகுதா இல்லையானு கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது சொல்லிட்டு மனசுல வந்து வெளியில புறத்துல கூட எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோமோ ஒரு தாட் வரும். அம்மா நீங்க பேசின பிரேக் ஆச்சு, சரியாவும் புரியல, கேள்வியா கேக்குறீங்களா இல்ல ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்றேன், எங்க பேட்டரி லோ ஆச்சு அது மாதிரி இருக்கு, ஷேர் பண்றேன். புறத்துல நம்ம சக்சஸ் இல்லாம ஒரு வேலை பண்ணும்போது சக்சஸ் இல்லாத போது கூட
எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எடுத்துக்கறோம் நான் கரெக்ட் கரெக்ட் அதான் லேர்னிங் ஆ அதுல இருந்து அடுத்த தடவை பெட்டரா எப்படி பண்ணலாம்னு லேர்ன் பண்ண முடியும் சக்சஸ் வரலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா கவலையும் இருக்கும் அதுல இருந்து பாடம் கத்துக்கவும் முடியாது அதானே சொல்ல வரீங்க புறத்துல கூட ரிசல்ட் நெகட்டிவ் இருந்தா கூட அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்திபன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க எஸ் வணக்கம் மேம் சொல்லுங்க சார் மேம் இப்போ நமக்கு வந்து இந்த புரிதல் இருக்கு மனத்தினுடைய இந்த பிரபாகம் தெரியுது இப்போ இது ஒவ்வொரு மனிதனுடைய இந்த விடுதலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இயல்பா இருக்கிறது அதை நம்ம புரியாம இருக்கிறதுனால நமக்கு தெரியல நம்ம குழப்பிக்கிறோம் அப்படின்றது தெரியுது பட் இது மெஜாரிட்டியா ஏன் இப்போ இந்த மாதிரி ஒரு படைப்புல மெஜாரிட்டியா புரியாம இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன இப்ப இந்த அறிவு உள்ள போய் வேலை பண்றது மெஜாரிட்டியா எல்லாருமே பண்றாங்க உள்ள போய் நம்ம சரிப்படுத்திடலாம்னு புறத்துக்குதான் இதை வந்து நம்ம செயல்படுத்தணும்ன்றது இருக்கு ஆனா மெஜாரிட்டியா ஆல்மோஸ்ட் வேர்ல்டு உலகம் முழுக்க இதை உள்ள போய் தான் எவ்வளோ பெரிய அறிவாளியா சிறந்த விஞ்ஞானியா இருந்தா கூட உள்ள போய் தான் வேலை பண்றாங்க ஏன் இந்த மாதிரி படைப்பு ஏன் இந்த குழப்பம் இல்ல இதுதான் இயற்கையா இதுதான் இயல்பா இல்ல நீங்க படைப்பு குழப்பம்ங்கிற லெவலுக்கு கூட போவேனா அதுக்கு முன்னாடியே இன்ப நாட்டம் அப்படிங்கிறது தானே நம்மளோட மனதோட இயக்கமாவே இருக்கு அது புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சுது மேம் சோ இன்ப நாட்டம்னாலே என்னன்னா அது வந்து ஒண்ணு இன்பம் வேணும் இல்ல துன்பம் வேண்டாம் இப்படிங்கிற ஒரு ஆசையா தான் இருக்கு துன்பம் வேண்டாம்ன்றது இன்பம் வேணும்ன்றதுனுடைய மீனிங் தான் ஆமா சோ இந்த ரெண்டு ஃபார்ம்ல தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கு சோ இதுதான் நேச்சர் சோ இந்த நேச்சர் என்ன ஆகுதுன்னா குழந்தையா இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றோம்னா அறிவு டெவலப் ஆகாததுனால அது வந்து என்ன பண்ணாலும் இன்னசென்ட் நம்ம எடுத்துப்போம் ஆனா அதே குழந்தை வந்து வெளியில செயல்கள்ல சரி தவறு எதுன்னு தெரிஞ்சு திருப்பி அதே தப்ப பண்ணும்போது அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறோம் அது பெரியவனாக அப்போ செயலுக்கு சரி தப்பு இருக்கு ஆனா அந்த சரி தப்பையும் தாண்டி இந்த மனசு வந்து இன்பம் பின்னாடியே தானே போயிட்டே இருக்கு எப்பவுமே இன்பம் வேணும் தானே போயிட்டே இருக்கு அதனால நேச்சுரலா எல்லாரோட செயலுமே இன்பத்தை ஈர்க்கிறதுக்காக தான் அவங்க போவாங்க அப்படிதான் இயற்கையாவே அமைப்பு இருக்கு படைப்பு அதுல அப்படி மனச புரிஞ்சுக்கிட்டவனுக்கு தான் அந்த ஞானிங்கிற ஸ்டேட்டஸ் கிடைக்குது ஓ இன்ப நாட்டம் தான் இருக்கு ஆனா இன்ப நாட்டம் இருக்கிறதுனாலயே உணர்ச்சிகள் எல்லாமே வராம இருக்காது எப்பவுமே லைஃப்ல சக்சஸா இருக்கு சக்சஸ் ஃபெயிலியர் எல்லாமே கலந்துதானே இருக்கு அந்த இரட்டை தானே எப்பவுமே இருக்கு சோ அப்படின்னு நோக்கி நம்ம அந்த மனதோட இயக்கத்தை புரிஞ்சுக்கும் போது அதுல இருந்து விடுபட்டுட்டு வாழ்க்கைய வந்து அழகா வாழறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது இந்த மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்காதவங்க திருப்பி திருப்பி மனசை இயக்கிட்டே இருப்பாங்க சோ அதுவும் நேச்சுரலா தான் ஒரு எப்படி வந்து ஒரு ஆறறிவு இல்லாத அதிகமா இல்லாத மத்த உயிர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இன்ஸ்டிங்க்ட் இருக்கும் அது மாதிரி நம்மளோட நேச்சுரல் மூவ்மெண்டே பாத்தீங்கன்னா இன்ப நாட்டம் தான் அப்பதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆசையில தப்பு இல்ல ஆனா அந்த ஆசை நிறைவேறிய ஆகணுங்கிறதுக்காக ஒரு காரியம் பண்றோம் இல்லையா அங்கதான் பிரச்சனை ஆசைப்பட்டாதான் செயல்படவே முடியும் இப்ப புறத்துல கூட நீங்க ஒரு விஷயத்த ஆனா அந்த ஆசை நிறைவேறதுக்காக நான் அது பேராசையாயி எனக்கு இப்படித்தான் வரணுங்கிறப்போதான் அங்க தர்மத்துல இருந்து விலகி வேற மாதிரி எல்லாம் இதாயிடும் சோ இத அப்படிதான் பாத்துக்க முடியும் மேம் இதுல இருந்து ஒண்ணு மேம் இப்போ இப்ப வந்து ஓஷோ சொல்லும் போது இரட்டைத்தன்மையே இல்ல அப்படின்றதான் அவர் சொல்றாரு இரட்டை தன்மைன்றதே இல்ல ஒருமைதான்
அப்படின்ற இது புரிதல் இல்லாத வரைக்கும் தான் இந்த இரட்டைத்தன்மை இன்பம் துன்பம் மகிழ்ச்சி கவலை இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த இரட்டைத்தன்மையை நம்ம நிறைய பேசுறோம் பட் வந்து இயல்பாவும் அது வந்து வாழ்வியல்ல வந்து நம்ம சந்திக்கிற விஷயங்களா இருக்குது எல்லாமே இரட்டைத்தன்மையா தான் இருக்கு நம்ம பார்வையில ஆனா உண்மை வந்து இரட்டைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்றாரு அதுதானே மேம் எதார்ப்பம் இல்ல அது அந்த மாதிரி அவரு சொல்ற பாயிண்ட்டுக்கு என்னால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது ஆனா இங்க எதை அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னா அது இன்பம்னா இன்பம் தான் துன்பம்னா துன்பம் தான் அங்க அத நீங்க மறுதளிக்க மறுதளிக்க தான் அங்க ரெண்டு நபர் இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரெட்டத்தன்மையா அது வந்துகிட்டே இருக்கு திருப்பி திருப்பி ஒரு டியூவாலிட்டி கிரியேட் ஆற மாதிரி இருக்கு அப்படி இல்லைன்னா அனுபவம் மட்டும்தான் இருக்கு அங்க உரிமைதான் இருக்கு அப்படி அனுபவத்தை நம்ம ஒண்ணுமே பண்ணாதப்போ அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு சோ உங்களுக்கு வந்து அனுபவிக்கிறவங்கிற அந்த அது வந்து நீங்க எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அவர் என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்ல வர்றாருங்கிறத வச்சுதான் நம்ம ஒரு காமனா ஒரு கோட் எடுத்து இதுக்கு இதை கனெக்ட் பண்ணுங்கன்னு பாத்துக்க முடியாது புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒருமை அப்படிங்கறது சைக்கலாஜிக்கலா ஒருமை தன்மை தான் இருக்கு அது புரிஞ்சுக்காம நம்ம வந்து அதுல ரெண்டா அதுவும் நான் நான் அனுபவிக்கிறேங்கிற எண்ணமும் சேர்ந்தே வருது பட் அதோட பகுதியா தான் அது வந்துட்டே இருக்கு அங்க ரெண்டாவே இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே மேம் அது கரெக்ட் மேம் அடுத்து இப்போ நீங்க இப்ப நான் இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு இதுக்கும் இப்ப நம்ம வந்து இந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்ற மாதிரி இப்ப என் பையன் இருக்கான் நான் பையனுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறையவே என்னன்னா உன்னுடைய முழு உழைப்பையும் கொடு இப்ப தமிழ்நாட்டுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றதுக்கு உண்டான தகுதி இருக்கு அதுக்குண்டான உழைப்பை கொடுக்குற பண்ற ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரல செகண்ட் வரல தேர்ட் வரல ஃபோர்த் வரல டென்த் வர பட் உன் உழைப்பை கொடுத்தது நிஜம் ரிசல்ட் வந்து நமக்கு தேவையில்லை அதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அமைஞ்சது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இப்ப அந்த அந்த அர்த்தத்துல தான் இப்ப நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து கவலையே ரிசல்ட்டை பத்தி கவலையே படக்கூடாது பட் அந்த உழைப்புல புறச்சூழல்ல எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம விடக்கூடாதுன்னு நீங்க சொன்னதுக்கு இதை நான் ஒப்பீடு பண்ணி சரி அந்த புரிதலுக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம் அப்படின்றதுக்காக சொன்னேன் மேம் கரெக்ட் தானே மேம் அது ஓகே பட் படிப்புன்னு வரும்போது நம்ம மோட்டிவேட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம என்ன படிக்கிறோம் புரிஞ்சு படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்றது பெட்டர் இன்னைக்கு 0.1%ல சீட் போகுது பயங்கர காம்படிஷன் இருக்கு அப்படின்லாம் பேரண்ட்ஸ் வந்து டென்ஷன் ஆகாம அவன் என்ன படிக்கிறான்னு அவன் புரிஞ்சு படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏன்னா நம்ம புரியாம படிச்சதுனால தானே இப்போ பாக்குறப்போ அடடா ஈஸியா இருக்குன்னு இப்போ இதுக்கு முன்னாடி பேசுறவர் கூட சொல்றாருல எதையுமே புரிஞ்சுகிட்டா பிரச்சனை வந்து சால்வ்டு ஆல்மோஸ்ட் அப்புறம் செயல்படுறது கம்மி தான் அது மாதிரி எடுத்துட்டு போயிட்டோம்னா அவனுக்கு மார்க் வராட்டாலும் அவனோட ஸ்கில் நிஜமாவே இம்ப்ரூவ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சோ அவன் வேற எது கிடைக்குதோ அதுல ஷைன் ஆவான் என்ன படிக்கிறான் புரிஞ்சுக்கிறது முக்கியம் அது அதுலயே இன்னொரு பதிவு பண்றேன் என்னன்னா நான் இந்த நீங்க சொன்ன மாதிரி புரிஞ்சு படிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து சின்ன வயசுலயே இந்த காக்கா வடை சுட்டு ஆயா கிட்ட எடுத்து போனத அந்த கதையை சொல்லி இதுல இருந்து ஒரு 5 கேள்வி 10 கேள்வி எழுப்பி கேட்டா எப்படி சும்மா ஒரு ஒரு 2 நிமிஷம் அந்த கதையை சொல்லிட்டு அதுல வந்து ஒரு 10 கேள்வி கேட்டாலும் யார் வடை சுட்டது யார் எடுத்துட்டு போனது யார் வந்து பாட சொன்னது அப்படின்னு கேட்டா பதில் சொல்றான் இதுதான் அறிவியல் இதுதான் மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் வரலாறு இதுதான் புவியியல் இதே ஸ்டோரியை நீ எல்லாத்துக்கும் நீ பொறுத்தலான்னு அவங்க கூட உட்காந்து அப்படி அந்த நீங்க அந்த புரிதல்னு சொன்னதுதான் நிஜம் நான் அப்படிதான் அவனை உருவாக்குனேன் அதனாலதான் வந்து அவனுக்கு வந்து அது அதனுடைய கொஞ்சம் கூட சிரமம் இல்லாம வலி இல்லாம அவனால படிக்க முடிஞ்சது சரி அதையும் பதிவு செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் ரொம்ப நன்றி மேம் இல்ல அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியல சாரி ஏன்னா பொதுவாவே இந்த எஜுகேஷன் சிஸ்டமே வந்து எப்படி வேலை செய்ய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு அதனால இந்த சிஸ்டமோட உடன்பாடு இல்லாததுனால அதை இது பண்ண முடியல
பட் அந்த மெத்தட் கரெக்ட். மேக்ஸ்னா அது எப்படி எப்படி மேக்ஸ் வந்து லைஃபோட இதோட ஒத்துதான் மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்டரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, நிச்சயமா பாராட்டப்பட வேண்டியதுதான். மற்றபடி ஓகே ஓகே உஷா, டைம் என்னாச்சு பாருங்க உங்களுக்கு. இட்ஸ் ஓகே பா, எட்டேகால் தான் அது. நெக்ஸ்ட் கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. சரவணகுமார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ இந்த தலைப்பு வந்து தாட் ப்ராப்ளமா திங்கிங் ப்ராப்ளமான்னு இருக்கு. இது மெயினாக திங்கிங் தான் ப்ராப்ளம், ஆனால் தாட் வர்றதுனால தான் அதை கையில் எடுத்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் போது அது திங்கிங்காக மாறிடுது. திங்கிங் வந்து இப்போ புற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும், நல்லா திங்க் பண்ணி அறிவை யூஸ் பண்ணி புத்தியை யூஸ் பண்ணி பண்ணால் நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பெரும்பான்மையானவர்கள் புரிதல் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த கால நினைவுகளை வந்து அசை போட்டு அதை நினச்சி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக சிந்திச்சு அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு பழைய நினைவுகள்லேயே மூழ்கி அதுலேயே இருக்காங்க பெரும்பான்மையானவங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திங்கிங் எப்போ நடக்குதுன்னா ஃபிசிக்கல் ஒர்க்கு இல்லாமல் ஐடியலாக இருக்கும் பொழுது உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கத்தையே கெடுத்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து தனிமையில் இருக்கும்போது இந்த மூணு சிச்சுவேஷனில் தான் திங்கிங் வந்து அதிகமாகுது. அது குறிப்பாக வந்து எனக்கு கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு அந்த இது இருக்குது. ஏன்னா திங்கிங்னால தான் வந்து இப்போ நிறைய மனநோய் சில பேர் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் வந்துருச்சு, தூக்கம் வரல, இந்த மாதிரிலாம் வந்து புலம்பல், இது எல்லாமே வந்து காரணம் வந்து திங்கிங் அதிகமாகிறதுனால தான் நினைக்கிறேன். நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இல்லை நிறைய பேர் என்னன்னா புலம்பல் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அந்த மாதிரி நடந்துருச்சு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு இந்த கடந்த காலத்தை பற்றி திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறாங்க. அந்த திங்கிங் தான் ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லும் போது என்ன தோணுதுன்னா திங்கிங் தான் ப்ராப்ளம். அது ஆனா எங்க ப்ராப்ளம் எப்படி ப்ராப்ளம்னா நம்ம இன்னும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம உள்ள வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு வேலையே இல்ல, அங்க அதுக்கு தானே திங்க் பண்ணிட்டே இருப்போம் இந்த புரிதலுக்கு முன்னாடி மனசை எப்படி வச்சுக்கிற. சோ அந்த இடத்துல கண்டிப்பா திங்கிங் 100% ப்ராப்ளம் ஆயிடுது. சரியான திங்கிங் ஒண்ணு இருக்கு. அப்போ சரியான திங்கிங்னா என்னன்னா செயல், அந்த செயலை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் ஒரு திங்கிங், அது நம்மளுக்கு நல்லது. ஆனா அதே இது வந்து ரிசல்ட்ட பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்திருக்க கூடாது, இல்ல எனக்கு இப்படிதான் வந்து அப்படின்னு பழச நினைச்சாலும் அது ப்ராப்ளம். அதே மாதிரி புதுசுல வந்து நீங்க ஏதோ செய்ய போறீங்க ஃபியூச்சர்ல, அதுக்கு வந்து ரிசல்ட் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு ரிசல்ட நோக்கி நினைச்சாலும் ப்ராப்ளம். சோ இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டுக்காக தான் நம்ம செயல்படுறோம்னா கூட ரிசல்ட்ட நினைச்சிட்டே இருந்தோம்னா பிரச்சனை. அதே நேரம் செயல்பாட்டுல வந்து நியாயத்தை மட்டுமே கடைபிடிப்போம்னு ஒரு கொள்கைய வச்சுட்டு எப்படி சரியா செயல்படணும் திங்க் பண்ணா அது இன்னும் உத்தமம். கரெக்ட். சரி வேற ஏதாவது கேக்குறீங்களா சார்? பேசுங்க. அந்த அந்த புரிதல் இல்லாதது வந்து என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிருச்சு, எல்லாத்துக்குமே பழக்கம், அது இப்படியே பழகி வந்திருக்கு. அது இல்ல அந்த வார்த்தை விளையாட்டு மாதிரி சார். அதாவது இப்போ இத கேட்ட உடனே தாட்டா திங்கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடாம, அப்போ தாட் அப்படிங்கறதுல திங்கிங் 100% தேவையில்லை.
பட் அதே நேரம் திங்கிங்கே இல்லாட்டா ஃபங்க்ஷனே ஆக முடியாது. ஆனா திங்கிங் வந்து அப்ப வெளியில ஏன் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கரெக்டா நம்மளால யோசிச்சுட்டு போக முடியும். சோ அது ஒரு மேலோட்டமா பாக்காம நம்மளே வந்து என்ன இந்த வார்த்தை எதை மீன் பண்ணுது வந்து பிசிக்கல் ஆக்சன் செய்யும் போது கரெக்டான டைம்ல கரெக்டா பிளான் பண்ணி எந்த அளவுக்கு பண்ணணும் எதை செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் திங்கிங் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம சில நாலேஜ் சில எக்ஸ்பர்ட்டோட கேட்டு கூட ஒப்பீனியன் கேட்டு கூட பண்ணலாம். அதுக்கு நம்ம திங்கிங் அவசியம் தேவைதான். ஆனா எல்லாரும் என்னன்னா இந்த ஹேபிட்னால கூட இப்படி பண்றாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜிங்கிற சயின்ஸே பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முத்திரை குத்தி இருக்கிறாங்க. அதாவது எல்லா இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா குட் பேடுன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. டிவிஷன் பிரிச்சுட்டு இதெல்லாம் வரக்கூடாதுங்க, இதெல்லாம் வந்தாலும் சப்ரஸ் பண்ணிடணும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இதே சொல்லிடுறாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகவே ஆகாதுங்க, டென்ஷன் ஆகவே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னதுனால அது அப்படி எல்லாருடைய இதுலயும் போய் நல்லா பிரெயின் வாஷ் ஆனமே ஆயிருச்சு. இப்போ ஸ்ட்ரெஸ் வரவே கூடாதுங்க, ஸ்ட்ரெஸ்ஸ வந்து பஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கான காரியங்கள் இறங்கி அதுக்கு என்ன செய்யறாங்க உடனே அறிவை யூஸ் பண்ணிடுறாங்க. உடனே அறிவை யூஸ் பண்ணி இறங்கிடுறாங்க, உள்ள போய் எல்லாத்தையும் நம்ம வந்து டென்ஷன் எல்லாம் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இறங்கிடுறாங்க. அது வந்து எவ்வளவு தப்புன்னு தெரியல, அது வந்து இந்த மாதிரி பண்றாங்க. அதான் இந்த ஹேபிட் மாதிரி ஆயிருது, வெளியில என்ன பண்றோமோ அதை அப்படியே உள்ளுக்குள்ளயும் கொண்டு போயிடுறாங்க. சைக்காலஜி அப்படின்னாலே மன இயல் தானே, அது இப்போ அறிவு இயல் அப்படின்னு தானே சொல்லுவோம். சோ மனசு அதோட இயல்பு என்ன அப்படின்னு புரிஞ்சுகிட்டா அது வேற. ஆனா மனசோட இயல்பு இப்படி இப்படி எல்லாம் தான் இருக்கணும், இப்படி இப்படி எல்லாம் இருக்க கூடாது அப்படிங்கறப்பதான் இந்த ப்ராப்ளம் வருது. ஆமா, அங்க ஒரு இது மாதிரி ஒரு டார்கெட் ஒரு ஒரு கோல் மாதிரி வச்சுட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தான் நல்லது இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி முதல்ல ஒரு கோல் வச்சிடுறாங்க. ஹாப்பியா மைண்ட்னா ஹாப்பியா இருக்கணுங்க, நிம்மதியா இருக்கணும், மன நிம்மதி மன மகிழ்ச்சி இதுதான் கோல் அப்படின்னு சொல்லி எது சொன்னாலும் என்ன வாழ்க்கைங்க எப்பத்தர சொல்லுவாங்க என்ன வாழ்க்கை எல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம், நிம்மதி இல்லைங்க ஒரே சலிப்பா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அது வந்து அந்த புரிதல் இல்லாதனாலதான் அந்த மாதிரி நிறைய குறிப்பா வந்து பெரியவங்க நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் அப்படிதான் இருக்காங்க. என்னன்னா இல்ல ஆக்சுவலா ஒரு யங் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா இத மனச புரிஞ்சுகிட்டு வாழ்க்கைக்குள்ள போனாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இல்ல இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இப்ப வந்து ஃபேஷன் எப்படி இருக்குன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா செகண்ட் பேபி சிட்டிங் எல்லாமே போஸ்ட்போன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா பயங்கர டபுள் பிஸி ஆயிடுறாங்க. அப்போ தன்னை புரிஞ்சுக்கிறதுங்கிறது இல்லாமே போயிடுது. எல்லாமே அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு கடைசியில் தாத்தா ஆனதுக்கு அப்புறம் டைம் இல்லாம போச்சு இனி என்ன வாழ்க்கைங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கடைசியில எந்த டூல நம்ம வந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு யூஸ் பண்றோமோ அந்த டூல புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற தெளிவு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாவே நல்லாவே இருக்கும். அது வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறமா டூல முயற்சி பண்ணும்போது அந்த பேட்டர்ன் உடையறது அவ்வளவு டஃப்பா இருக்கும். ஆமா, அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெரியவங்களே நிறைய பேர் இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கு, அந்த கடவுள் நம்பிக்கையை வந்து மனசுல நடக்கிறது எல்லாமே கடவுள் செயல்னு ஏத்துக்கிறது விட்டுட்டு ஆப்போசிட்ல வெளியில புற விஷயங்கள்ல வந்து ரிசல்ட் சரியில்லை, நீ கடவுள் ஏமாத்திட்டாரு நான் கேட்டபடி நடக்கல அவரு வந்து கும்பிடுறதே வேஸ்ட் நான் போய் நடக்கல அப்படின்னு கடவுளை திட்டிட்டு என்ன பண்ணி என்ன பண்றது என்ன பூஜை பண்ணி என்ன பண்றது ஒண்ணு கும்பிட்டு என்ன பண்றது ஏது மந்திரம் சொல்லி என்ன பண்றதுன்னு சொல்லி சில புலம்பு இருக்காங்க. கடவுள் செயல் வந்து மனதில் ஏற்படும் அனுபவங்கள் உணர்வுகள் அதுல வர்றதுதான் கடவுள், அந்த இயற்கை அதுதான் கடவுள் செயல் சொல்லிட்டு அதை அப்படியே அப்படியே மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு விட்டுறதுதான் கரெக்ட். கூடிய இவங்க என்ன பண்ற புற விஷயங்கள் எல்லாம் கடவுள் தான் பண்ணுவாரு, அவரு வந்துதான் எல்லாமே நம்ம குடுக்கறாரு, எல்லாமே சக்சஸ் பண்றது அவருதான், ஃபெயிலியர் குடுக்கறது அவரு தான் அப்படின்ட்டு நான் செய்யறது செய்யறேங்க ஆனா ஃபெயிலியர் ஆச்சுங்க
கடவுள் ஏமாத்திட்டாரு அப்படின்றாங்க. அந்த ரிசல்ட் சக்சஸ் ஆச்சுன்னா கடவுள் கொடுத்தாருன்னு சொல்றது கம்மியா தான் இருப்பாங்க. நான் தான் அது என்னோட டேலண்ட்னால எஃபர்ட்னால என்னன்னா பெரிய அறிவாளிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீ ஏமாத்திட்டாருங்க கடவுள் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணா. இன்னைக்கு செஷன்ல அதான் கரெக்டா ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. சோ நம்ம இதுல உள்ளுக்குள்ள எங்க டோட்டலா கடவுள் செயல்னு புரிஞ்சிடும், வெளியிலயும் அந்த ரிசல்ட்டும் வந்து நம்ம கையில இல்ல. அதுக்கு உழைக்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கே தவிர அது சரியானபடி எப்படி உழைக்கணும்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம வேலையே தவிர ரிசல்ட்ட கொண்டு வர்றதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இந்த ஆம்பிஷன்ங்கிற ஒரு பாயிண்ட் நிறைய பேர் அது வந்து ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் லெவல்டில் ஆம்பிஷன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து தன்னோட பையனை வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சிடுறாருன்னு வச்சுக்கிறேன். அந்த ஆம்பிஷனை வந்து இவர்கிட்ட இருக்கிறது வந்து அந்த பையன் மேல வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டாக்டர் ஆகணும் இதான் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது சார், ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி இது பண்றாங்க. இந்த மாதிரி பிசிக்கல் வேர்ல்டுல இருக்கிற ஆம்பிஷன் கரெக்டா இல்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னா மைண்ட்லயே ஒரு சில ஆம்பிஷன் மைண்ட் லெவல்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து எப்பவுமே அன்பே வடிவானவனா இருக்கணும், கோபமே வெளியே காட்டிக்க மாட்டேன், ரொம்ப அன்பானவனா மாறிடுவேன், நல்ல ரொம்ப என்னோட இயல்பையே நான் மாத்தி அப்படி இருப்பேன், அந்த மாதிரி மாத்திக்க போறேன், அதுதான் என்னோட கோல். அப்படி சில பேர் இப்படி கோல் வச்சுக்குவாங்க, வெளியில புற வாழ்க்கையில கோல் வச்சுக்குவாங்க. அது கூட பாத்தீங்கன்னா அந்த கோல் அடைய முடியலைன்னாலும் ரொம்ப தீவிரமாயி அது டிசப்பாயிண்ட் ஆகி ரொம்ப வெக்ஸ் ஆகி இதாயிடுறாங்க, இந்த டிசப்பாயின்மெண்ட்டை தாங்க முடியாம இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சொல்றது? அதான் எதையுமே வந்து நம்ம ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆனால் பிரச்சனைக்கு மாற்றா நம்ம வந்து ஒரு கோலை வச்சுக்கிட்டு அந்த கோலை நோக்கியே போனோம்னா பிரச்சனையும் புரியாது, அந்த கோலை அச்சீவும் ஆகவே ஆகாது. ஸோ அதனால மனசை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு தெரியும் கோல் செட் பண்ணுறதுங்கிறது. அது வந்து இன்ஃபேக்ட் இந்த புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட நல்லபடியாக மட்டும்தான் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் வெளியிலையும் சரி பிஹேவியர்ல, அதே மாதிரி உள்ளுக்குள்ளயும் வந்து எப்பவும் நீங்க சொன்ன மாதிரி அன்பே வடிவில் நிம்மதி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நிச்சயமா அது ஒரு அப்சர்டான விஷயம்தான். ஆமா இம்பர்ஃபெக்ஷனும் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்போ நம்மளால இன்னுமே நிஜமாவே நல்ல இயல்புகளை வெளிப்படுத்த முடியும், நல்லபடியா பிஹேவ் பண்ண முடியும். புறத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆம்பிஷன்ங்கிறது வந்து இப்போ நீங்க வந்து உங்களுக்கு எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்த வந்து இன்னும் நல்லா ஆராயணும்னு நீங்க நோக்கி போலாம், அது நேச்சுரலா ஆகும். பட் இன்னொருத்தங்க அது குழந்தையா இருந்தாலும் சரி வேற யாருக்கா இருந்தாலும் சரி திணிக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பா வயலன்ஸ் தான். கரெக்ட், அது வந்து ஹெல்ப் பண்ண போறதும் இல்ல. ஜேகே அதுதான் சொல்றேன், ஆம்பிஷியஸ் பீப்பிள் ஆர் டேஞ்சரஸ் அப்படிம்பர், டிஸ்ட்ரக்டிவ் பீப்பிள் அப்படிம்பர். ஆமா வயலன்ஸ் தான் அவங்க கிட்ட மத்தவங்களை கிரியேட் பண்ணுவாங்க தன்னிடமும் எதுவாயிடும். அதாவது நம்ம நாம வந்து ஒரு நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அது இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை இன்னொருத்தருக்கு விட்டு என்னோட இது வந்து ஆசைய நீ பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்றது வந்து வயலன்ஸ் ஆக்சுவலா. அதுதான் நிறைய இதில் நடந்துகிட்டு இருக்கு, அது நிறைய குழந்தைங்க மேல பண்ணிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாம். என்ன எது வந்து லக்ஸுரி அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம லக்ஸுரிய கூட பேசிக் நீடாவே நினைச்சிட்டு ரொம்ப இதாயிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இப்ப இது வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ எல்லாத்துக்கும் லெசன் மாதிரி ஆயிடுச்சு. எது பேசிக் நீட், சாப்பாடு வேணும், மெடிசன் வேணும், டாக்டர் பார்க்கணும், டயபெட் டெஸ்ட் பண்ணிக்கணும், அப்பப்ப எது வீட்டுக்குள்ள இருந்துக்கணும், சேஃபா இருந்துக்கணும், ஹெல்த்தியா இருந்துக்கணும், இப்போதைக்கு அது இருந்தாதான் பெஸ்ட், மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டூர் போறது இந்த இதெல்லாம் டூர் போறது மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அதெல்லாம் லக்ஸரின்னு ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்த்துறாங்க அட்மிஷன். இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல இல்ல, அது ஹியூமன் மைண்டே எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தனக்கு பேசிக்கான விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும்.
அது அப்போ வந்து பிளஷருக்கு போகாது, பேசிக்கா நிறைவேற்றுறதுக்கு மட்டும். இப்ப ஒருத்தங்களுக்கு சாப்பிடறதுக்கே சாப்பாடு இல்ல, இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா எனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், இருக்க இடம் கிடைச்சா போதும்னு அந்த மைண்ட் அதுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அது கிடைச்ச உடனே பிளஷரை நோக்கி போகும். அதுக்கப்புறமா பிளஷர் குடைச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தான் இந்த பிளஷர் வந்தாலும் திருப்தியே இல்லையே, அப்ப வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதிக பிளஷர் ஏதாவது இருக்குன்னு பாப்பாங்க. ஆமா, அப்படியே அந்த மூமெண்ட் அப்படியே இருந்துட்டு. ஆமா, சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள வந்து கம்ப்ளீட்டா வேலை இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஞானம். வெளியில வந்து அப்படி பிளஷரை நோக்கி போறப்பவும் தர்மத்தை ஒட்டியே நம்ம போலாம், அத வச்சே நம்ம செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு. ஏன்னா செயல்பட்டுட்டே தான் இருக்கும். சோ அந்த இடத்துல எது சரியான செயல்னு ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க ரோல் பிளேல அத புரிஞ்சுக்கிட்டு பண்றது ஒண்ணுதான் அந்த அறிவுக்கான ஒரே வேலை. சக்சஸ் ஃபெயிலியரையோ அதே மாதிரி இப்போ சில எல்லாருமே பொதுவாவே பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து எல்லாருமே தன்னை பத்தின ஒரு இமேஜ், செல்ஃப் இமேஜ் இருக்கு. நான் இப்படிப்பட்டவன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இப்ப இந்த மாதிரி எனக்கு சோசியல் ஸ்டேட்டஸ், எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு, நான் இவ்வளவு அன்பானவன், அறிவானவன், அழகானவன் அப்படின்னு ஒவ்வொரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி ஒரு இமேஜ் அப்படியே வச்சிருக்கோம் எல்லாருமே. அந்த மாதிரி இமேஜ் வைக்கிறதே கூட மைண்ட் வந்து அன்னெசரி தானே, அது அகத்துல செய்யற வேலை தானே அது. ஆக்சுவலா இல்ல இல்ல, அது ஆட்டோமேட்டிக்காவே இவ்வளவு நாள் பண்ணி இருந்திருக்கலாம். பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன ஆகும்னா அப்படி இமேஜ் வச்சுக்கிறதே தப்பு அப்படின்னு திருப்பி கோல் செட் பண்ணிட வேண்டாம். இமேஜ் வச்சிருக்கோம், நீங்க என்ன சொன்னாலும் அறிவு வந்து கோல் ஆக்கிடும். ஏன்னா நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கோலை கிரியேட் பண்றதுதான் இந்த மாதிரியான இதெல்லாம். என்னவா இருக்கீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே அடுத்த தடவை வந்து அத கீழே போடுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய. சோ ஒரு இடத்துல தவறா ஒரு இமேஜ் வச்சிருக்கோம் நம்மள பத்தி அப்படின்னு சொன்னா இந்த இமேஜ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அறிவு அழகா புரிஞ்சு மாறிடும். ஆனா ஐயோ இமேஜ் வச்சுக்கிறதே தப்பு, நம்ம ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கோம், மாறணும் அப்படிலாம் கோல் செட் பண்ணுச்சுன்னா இன்னும் இன்னும் சிக்கிக்கும். அவரு டோட்டலா ஆப்போசிட்ல கோலை உடைக்கிற மாதிரியே பதில் சொல்லிட்டே இருப்பாரு. எல்லா இடத்துலயும் எங்க சிக்கிப்பாங்கன்னா இப்படி இப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார்ல ஒருமைனா என்ன அப்படி, அந்த மாதிரி எல்லா கேள்விகளுமே என்ன, இப்ப ஜேகே நீங்க கோட் பண்றது கூட எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் சொல்ற விஷயத்தை கோலாக்கி கோலாக்கி அத நோக்கி ப்ராசஸ் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு பிராக்டிஸ் மெத்தட். அப்போ எப்போ ப்ராசஸ் ஆக்குறீங்களோ அப்ப இன்டெலக்ட்க்கு வேலை வந்துடுது. அப்போ நீங்க ஜேகே என்ன மெத்தட் சொன்னாருன்னு இவங்களே மெத்தட் கிரியேட் பண்ணுவாங்க. அவரே மெத்தடே இல்ல, அத்தாரிட்டியே இல்லன்னு சொல்லிட்டு இருப்பாரு, அவர் அத்தாரிட்டியாக்கி இவங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ கோல்ங்கறதே இங்க வந்து சைக்கலாஜிக்கலா வச்சுக்கிறது தான் பிரச்சனை, அங்க அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற இந்த பாயிண்ட்க்கு வர்றதே மிகப்பெரிய என்லைட்டன்மெண்ட். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா அது தெரியாம புரிஞ்சிடுச்சுன்னா எதை படிச்சாலுமே உங்களுக்கு வந்து புரிதல் நடக்குமே தவிர அதை வச்சு கம்பேர் பண்ணி நீங்க கான்ஃப்ளிக்ட்ல மாட்டிக்க மாட்டீங்க எந்த இத படிச்சாலும். சோ ஐயாக்கு நிஜமாவே நம்ம இந்த மாதிரி கோலை உடைச்சு கரைச்சதுக்கு பெரிய நமஸ்காரம் பண்ணணும். ஆமா ஆமா, நல்லது சார். ஹோஸ்டுக்கு வந்து வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே ஓகே, थैंक यू थैंक यू थैंक यू சார், थैंक यू so much. ஓகே விஷா, வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? உங்கள் அனைவர் சார்பாகவும் முத்துலட்சுமிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிப்பா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ உஷா, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.